திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அதிமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டம் குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அப்போ ஒரு புது புது மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்தபடி செஞ்சுட்டு வராங்க. உடனேல எந்த இதையும் நம்ம வந்து குற்றம்லாம் சாட்ட முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களுக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லதா தான் பண்றாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. எதிர்பார்க்கலாம். அடுத்தது அவங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நல்லதா பண்ணுவாங்க. அதனால ஆட்சி நல்லா செஞ்சாங்கன்னா அவங்க வந்து நிலைச்சு நிற்பாங்க. ஆனா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னும் 5 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்கு. அதனால நம்ம தாராளமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க. ஐயா வந்திருக்காரு, எங்களுக்கு நல்லா செய்வாருங்க சார். அவங்க வந்து ஏதோ பொறாமையில சொல்றாங்க. இப்பதான் அவர் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இன்னும் 5 வருஷம் இருக்கு. இன்னும் எங்களுக்கு நிறைய செய்வாரு, நாங்க எதிர்பார்க்கறோம். ஐயா அடுத்தடுத்து வரணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம். அவங்க வந்து மன உணர்ச்சல்னால போராடுறாங்க சார். அவங்களுக்கு இந்த இது கிடைக்கலன்ற அந்த பதவின்ற அதனால கொஞ்சம் பொறாமையில இது பண்றாங்க சார். நானும் இந்த விதவ பணத்துக்கு எழுதி போட்டு 7 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1000 ரூபாய் காசுக்கு இப்ப கலைஞர் ஆட்சியில இருந்து 1000 ரூபா நான் வாங்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஆட்சியில எந்த உதவியுமே கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு இப்ப வந்திருக்காங்க, நல்லது செய்வாங்க. இன்னும் எங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க வந்து இந்த கட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பொறாமையில தான் அவங்க போராட்டம் பண்றாங்க. ஆனா இவர் வந்து 90 நாள் கூட ஆகல, சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவோ ஒரு நல்லது நடக்கும். இப்போ வந்து அவ்வளோதான், 1 மாதம் 1.5 மாதம் தான் ஆகுது. இனிமேல் தான் அவங்க ஒன்றும் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்ததுலேருந்து என்னைய பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு. நான் முன்னாடியுமே டிஎம்கே சப்போர்ட்லாம் இல்லை. அவர் வந்ததுலேருந்து நல்லா தான் இருக்கு. ஓரளவு நல்ல செயல்முறையெல்லாம் படுத்துறாருன்னு எனக்கு தோணுது. இனிமேல் ஒன்று அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவார்னு தோணுது. இந்த அடிப்படையில்னா கொடுத்த வாக்குறுதியை இன்னும் ஏன் நிறைவேற்றலாம்? அது எல்லாமே நடக்கிறது தான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க நடத்துறது, இவங்க இருந்தானே அவங்க நடக்கும், இதெல்லாம் வழக்கம் தானே. ஸ்டாலின் சொல்லியிருக்கார்ல, படிப்படியாக நாங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் சொல்லியிருக்காங்களா? அவங்க உடனே வந்து கட்சிக்கு வந்து சொல்லுக்கு உடனே எதையுமே செய்ய முடியாது. அது படிப்படியாக செய்வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எதிர்க்கு அதாவது ஆப்போசிட் கட்சினால் அவங்க வந்து இப்போ பண்ணி தான் இருப்பாங்க. முதல் அவங்க இருக்கும் மோசம் அவங்க பண்ணாங்க. இப்போ இவங்க எதிர்கட்சினால அவங்க பண்ணுறாங்க. படிப்படியாக செய்கிறாங்க, உடனே செஞ்சு தான் இருக்காங்க. இப்போ எல்லாமே அவன் படிப்படியாக செய்வார் ஸ்டாலினால். வந்து 4000 ரூபா கொடுத்தாங்க, 4000 2 ரூபா வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 ரூபா கொடுப்பாங்க. அப்படி அடுத்தடுத்து ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே செய்ய முடியாது எதுவுமே. நேற்று முந்தானா கூட சொல்லியிருக்காரு, எந்த ஒரு இப்போ முடியாது மறுத்தாலும் கண்டிப்பாக நிப்பாடு ஏற்றிட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கா ஸ்டாலின் சொல்லியிருக்காப்பா. கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்கல. இப்போ போய் எடப்பாடியும் அமித்ஷாவையும் பார்த்து கொடுத்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முழுக்க இவங்களுடைய போராட்டம் வந்து அரசியல் லாபத்துக்காக. மோடி சார், நான் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறான், எங்களை வந்து எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் அவங்க இப்படி ஒரு நீட்டு ரத்து பண்ணுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்களே தவிர முழுக்க முழுக்க தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து இல்லைங்கிறத நான் வன்மையாக தெரிவிச்சு. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் அடித்த கொள்ளை என்பது மக்களுக்கு எந்த விதமான சேவையும் செய்யாமல் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுக்காரர்களை இப்படி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைச்சர்களும் 1000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருப்பது என்பது இன்றைக்கு வட்ட வெளிச்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எல்லாம் பெரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். இது திசரிப்பு திருப்பதற்காக தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் போக போக தெரியும். இதற்கு பின்னால் பிஜேபி அவர்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பதும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது.